வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதாவது சிஎம்டிஏ ரெக்ரூட்மெண்ட் 2020. இதற்கான தகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 8th, 10th, 12th எனி டிகிரி நீங்கள் எதை முடிச்சுருந்தா நம்ம அப்ளை பண்ணலாம். ஏன்னா 5 விதமான பதவிகளுக்கு ஆள் எடுக்கிறாங்க. இவங்களுக்கான வருமானம் வந்து பார்த்திங்கன்னா 15,700 65,700 வரைக்கும் கிடைக்கும். மொத்தம் இந்த 5 பதவிகளுக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 131 காலியிடங்கள் இருக்குது. இதை விண்ணப்பிக்க கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா 24th. இந்த வேலைவாய்ப்பிற்கு அனைத்து மாவட்டத்தினரும் விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பற்றி மேலும் தெரிந்துகொள்வோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 8th அன்று தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 5 விதமான பதவிகள் இருக்குது. அதில் என்னென்ன பார்த்தோன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸ்டெனோடைபிஸ்ட் கிரேட் 3, டைபிஸ்ட், ஃபீல்ட் மேன், மெசேஞ்சர். இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ்கர் லெவலுக்கும் பார்த்திங்கன்னா லெவல் 8 பொறுத்து 19,500 ரூபாயிலிருந்து 62,000 வரைக்கும் கிடைக்கும். இதில் எவ்வளோ காலியிடங்கள் இருக்குன்னு பார்த்திங்கன்னா 34 காலியிடங்கள் இருக்குது. அடுத்து ஸ்டெனோடைபிஸ்ட் கிரேட் 3 இவங்களுக்கு வந்து பேஸ்கர் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 10 பொறுத்து 20,600 ரூபாயிலிருந்து 65,500 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான காலியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 24. அடுத்து டைப்பிஸ்ட்டுக்கான பேஸ்கள் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 8 பொறுத்து 19,500 ரூபாயிலிருந்து 62,000 வரையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைப்பிஸ்ட்டுக்கான காலியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10. அடுத்து ஃபீல்டுமேனுக்கான பேஸ்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவல் 1 பொறுத்து 15,700 ரூபாயிலிருந்து 50,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான காலியிடம் 19. அடுத்து மெசேஞ்சர், இதற்கான பேஸ்கள் வந்து பார்த்திங்கன்னா 15,700 ரூபாயிலேருந்து 50,000 வரைக்கும் கிடைக்கும். இதற்கான காலியிடங்கள் 44. மொத்தம் 131 காலியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து இதற்கு ஒவ்வொன்றும் கல்வி தகுதி கம்யூனிட்டிலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட், இதற்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். ஏதாவது டிகிரி முடித்தால் நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். இந்த காலியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட் வைஸ் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெனோடைபிஸ்ட் கிரேட் 3, இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்ன படிச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப்ரைட்டிங்கில் ஹையர் கிரேட் முடிச்சுக்கணும், இங்கிலீஷ் அண்ட் தமிழ். அதே மாதிரி ஷார்ட்கண்டும் நீங்கள் இங்கிலீஷில் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த காலியிடங்களுக்கான கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட், இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடித்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இது கூட நீங்கள் என்ன பண்ணணும், டைப்ரைட்டிங் ஹையர் கிரேட் இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே மாதிரி தமிழில் அட்லீஸ்ட் லோயர் கிரேடாக முடிச்சிருக்கணும் அவ்வளோ சொல்லியிருக்காங்க. இதுக்கான காலியிடங்களுக்கான கம்யூனிட்டிஸ் உங்கள் பிரித்து கொடுத்துருவாங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு மேன், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th முடித்தாலே போதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். அடுத்து இது மட்டும் இல்லை, இது கூட என்ன பண்ணும் உங்களுக்கு பைசைக்கிள் நீங்கள் உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சுருக்கணும். அடுத்து இதுக்கான கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு அந்த காலியிடங்களை பிரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெசேஞ்சர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8th முடித்தாலே போதும். 8th முடித்தாலே நம்ம இந்த மெசேஞ்சருக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். இதற்கான காலியிடங்களும் கம்யூனிட்டிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு இந்த கம்யூனிட்டிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்கன்னா ஸோ உங்களோட கம்யூனிட்டியில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஏன்னா மொத்தமாக வேகன்சியும் சொல்லியிருக்காங்க, அதில் நம்மளோட கம்யூனிட்டிஸ் எவ்வளோ வேகன்சின்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக பிரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இப்போ ரீசெண்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சைன், ஓகேங்களா? நீ ஒரு இந்திய குடிமானதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து ஆள் எப்படி எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் அல்லது இன்டர்வியூ வச்சு உங்களுக்கு ஆள் எடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் சில டாக்குமெண்ட்ஸ். என்னென்ன பார்த்தீங்கன்னா நீ டிகிரி முடிச்சது, டிப்ளமோ, 10th, 8th சர்டிஃபிகேட், மார்க்ஷீட். ஸோ உங்கள்கிட்ட என்னென்னக்கு எல்லாத்தையும் நம்ம அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம தமிழ்நாடு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் பதிவு பண்ணுங்கள், அதுக்கான பதில் கொடுக்குங்க, ரெடியாக இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனும் அப்ளை பண்ணுற லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.
நன்றி.